ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, லிவோலின் இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவோசால்புடமால் அப்படின்ற ஒரு வகையான கெமிக்கல் தான் இதில் இருக்குது. இந்த கெமிக்கல்னால, இந்த மூலக்கூறுனால நமக்கு என்ன பயன்கள் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, டாக்டர்ஸ் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இதனால் நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் நன்மைகள் எல்லாம் கிடைக்குது, இதனுடைய சைட் எஃபெக்ட் என்ன, பக்க விளைவுகள் எல்லாம் என்ன, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை வந்துட்டு பாதுகாக்குது, இதை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்ற முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த லிவோசால்புடமால் மூலக்கூறினுடைய பயன்கள் என்னென்ன, ஏன் டாக்டர்ஸ் இதை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுப்போம். வீடியோவில் பாருங்கள். இந்த லிவோசால்புடமாலுடைய மாத்திரையினுடைய பெயர்கள், சிறப்பினுடைய பெயர்களை வந்துட்டு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் லிவோலின் இல்லைனாலும் இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த மெடிசனாக இருந்தாலும் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் மெடிக்கலில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலேயும் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக வீடியோவில் ஆல்டர்னேட்டிவ் பிராண்ட்ஸ் நேம் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு, இந்த மருந்து வந்து ஆஸ்துமா மற்றும் சிஓபிடின்னு சொல்லக்கூடிய குரோனிக் அப்ஜெக்டிவ் பல்மனரி டிஸார்டர், அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து, நுரையீரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிஸ்ஆர்டர்லேருந்து, அதாவது நுரையீரல் வந்து சரியாக வேலை செய்யாமல் அதனால் பாதிப்புகள்லேருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து சரி செய்ய இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, இந்த மருந்தை வந்துட்டு இரும்புக்காகவும், மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும், மூச்சு வந்துட்டு இழுத்து இழுத்து ஷார்ட்டாக மூச்சு விடுறவங்களுக்கும் இந்த மருந்தை கொடுத்து உடனடியாக அவங்கள குணப்படுத்த, நிவாரணம் அளிக்க இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து இன்னொரு முக்கியமான வேலையும் செய்யுது. அது என்னென்னா, நம்மளுடைய நுரையீரல் அண்டு நுரையீரலுக்குடைய சுவாச பாதையிலையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுது. ரிலாக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, மசில் வந்து அங்கே இருக்கிற ஒரு தசைகள் வந்து விரிவடைஞ்சு நம்ம ஈஸியாக சுவாசிக்க, நம்ம சுவாசிக்க காற்று வந்துட்டு ஈஸியாக நுரையீரலுக்கு போகக்கூடிய வகையில் அது வந்து ஓப்பன் பண்ணுது. நுரையீரலையும் சுவாச பாதையும் ஓப்பன் பண்ணி நம்ம ஈஸியாக மூச்சு விட நம்மளுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அண்டு இந்த மெடிசனை முக்கியமான ரெண்டு விஷயத்துக்கு தான் டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா, ஒன்று வந்து ஆஸ்துமா பேஷண்ட், இன்னொன்று வந்து சிஓபிடி பேஷண்ட், பல்முனரி டிஸார்டர், நுரையீரல் டிஸார்டரால் பாதிக்கப்பட்டிருக்க பேஷண்ட்டுக்கு தான் டாக்டர்ஸ் வந்துட்டு இதை மெயின்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. முன்னாடி வந்துடுங்கன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜி கண்டிஷன்லேருந்து, அதாவது ஸ்மோக், சிகரெட்லேருந்து வரக்கூடிய புகையினால் வரக்கூடிய அலர்ஜியிலேருந்து, இல்லை வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளால் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கிலேருந்து, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, இல்லை வெளியே போகும்போது அவுட் சைடில் இருக்கக்கூடிய பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கிலிருந்து உங்களை பாதுகாக்க, அந்த டஸ்ட்டு அலர்ஜி உங்களுக்கு வராமல் தடுக்கவும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல், எக்ஸசைஸ் பண்ணும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மூச்சு விட சிரமமாக இருக்கும், இல்லை மூச்சு வேகமாக உங்களுக்கு வாங்க ஆரம்பிக்கும், இல்லை மூச்சு வந்துட்டு ஷார்ட்டாக விட்டு விட்டு உங்களால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், அந்த டைமில் இந்த மெடிசன் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து, மூச்சு விடக்கூடிய சிரமமான பிரச்சனைகள்லேருந்து இது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் நார்மலாகவும் மூச்சு விட இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்டு நீங்கள் சிஓபிடியால் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு நுரையீரலுக்கு செல்லக்கூடிய அந்த சுவாச பாதை வந்து சுருங்கி உங்களால் மூச்சு விட முடியாமல் ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த மெடிசனை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுவதும் தடுத்து நிறுத்தி உங்களுடைய சுவாச பாதையை வந்து விரிவடைய செய்யுது. ஸோ அது எப்பவுமே வந்து உங்களுடைய சுவாச பாதையை சுருங்குவதை வந்து இதை தடுக்கக்கூடிய வகையில் செயல்படுது. நீங்கள் தொடர்ந்து இந்த மருந்தை வந்து ரெகுலராக எடுக்கும்போது இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம். உங்களுடைய மூச்சு விடுதல் பிரச்சனையில் இருந்தும் சரி, உங்களுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய டிஸ்ஆர்டரில் இருந்தும் சரி, உங்கள் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும் அந்த மாதிரியான எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த மருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு, நடுக்கம், தலைவலி, படபடப்பு, அப்புறம் உங்களுடைய இதயம் வந்துட்டு துடிப்பது வந்துட்டு அதிகரிக்க செய்யும், அப்புறம் உங்களுடைய மசில் வந்துட்டு கிராம்ப்,
உடையிற மாதிரி இல்லை பிடிச்சிக்கிற மாதிரி நீங்கள் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைட் எஃபெக்ட் வந்துட்டு எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில பேருக்கு தான் அந்த சைட் எஃபெக்ட் வரும், நிறைய பேருக்கு சைட் எஃபெக்ட்டே எதுவுமே தெரியாமையே இருக்கும். ஸோ அதனால் அவங்கவுங்களுடைய உடல் கண்டிஷனுக்கு ஏற்ப இந்த சைட் எஃபெக்ட் வந்து மாறும். இது வந்து எல்லாருமே எடுத்துக்கொள்ள சேஃபான தான், ப்ரெக்னென்ட் லேடிஸ்லேருந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்கலேருந்து எல்லாருமே இந்த மெடிசனை எடுத்துக்க சேஃபானது. உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மெடிசனை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லிவர் அண்டு ஹார்ட் அண்டு கிட்னி ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாருமே உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மெடிசனை எடுத்துக்கோங்க. நீங்களே இந்த மெடிசனை எடுத்துக்கக்கூடாது. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் இந்த சால்புட்டாமாலுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட் என்னென்ன, இது எப்படி வந்துட்டு உடம்புக்குள்ளே போய் வேலை செஞ்சு நம்ம சுவாசிப்பதையும் நம்மளுடைய நுரையினுடைய டிஸார்டரையும் எப்படி சரி செஞ்சு நம்மளை வந்து பாதுகாக்குது, இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை வரவிடாமல் இதை தடுக்குது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.